மனசனுடைய கண்ட்ரோல்ல அவன் இறந்துதானா அல்லது அறிவனுடைய இழப்புல இறந்துதானா? அதாவது அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுங்கிறது நம்முடைய அறிவு தான் நமக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளுது. அந்த சூழ்நிலையை வந்து எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு இல்லை. நீங்களே சொல்கிறீங்க ஒரே சூழ்நிலை, ஒருத்தன் தாடி வளர்க்கினா ஒருத்தன் இறந்து போயிடுறான், இன்னொருத்தன் அதை விட்டுட்டு அடுத்த கல்யாணத்து கூட பண்ணிட்டு கூட போயிடுவான். அப்போ இது வந்து அவங்க எதிர்கொள்கிறவங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்கு. பிரச்சனை வந்து எல்லாருக்கும் ஒன்று தான், மூணு பேருக்கும் நாலு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். அப்போ அந்த எதிர்கொள்கிறது எப்படி எதிர்கொள்கிறான் சொல்லி சொன்னால், அந்த உணர்வுகளுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வெளிப்படுது. அது அவங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வருது. அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி வந்தாலுமே கூட உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ அவங்க வந்து அவங்க எதிர்பாராது நடந்திருக்கு, எதிர்பாராது நடந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கங்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ நம்ம எந்த உணர்வு வந்தாலும் அறிவுபூர்வமாக அடுத்த முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் இருக்குது. நம்ம அறிவை சரியான முறையில் பிரயோகம் பண்ணணும்னு சொன்னால் அதை நம்ம சரியான முறையில் ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், அதாவது திருவள்ளுவர் வந்து பொறாமை உணர்வை பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பொறாமை தான் மோசமான குணம், இதை பற்றி நீங்கள் என்ன உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அதில் எப்படின்னு சொல்லி சொன்னால், பொறாமை உணர்வுங்கிறது ஒரு மோசமான குணங்கிற உண்மை தான், பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு மேம்போக்கான செய்தி தான். அது ஒரு டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அது மோசமான குணம்னுட்டு சொல்லி நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு நம்ம இப்போ நீங்களும் ஒரு நண்பரும் ஒரு நெருக்கமாக பழகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட கை கைமாத்து கூட வாங்கிட்டு உங்களுக்கு பணத்தை கூட திருப்பி தராமல் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து பெரிய மல்டி மில்லியனராக ஒரு கோடீஸ்வரனாக உட்காந்துருக்கிறார். அவரை பார்த்த உடனே ஒரு வருஷம் கேப்பில் நீங்கள் சந்திக்கிறீங்க, பார்த்தா அவர் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வருது, ஒரு மனசில் ஒரு டிஸ்டர்பன் ஃபீலிங் ஏற்படுது. அது எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், இவர் இந்த நிலையில் இருக்கார், இப்படி மாதிரி ஆகிட்டாரா, இப்படி இந்த மாதிரி நம்மளால் அடைய முடியாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த அவரை அந்த மாதிரி நம்மளால் அடைய முடியாதுன்னு நினச்சோம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய உணர்வை நீங்கள் பிளாக் பண்ணிடுறீங்க. பிளாக் பண்ணும்போது தான் என்னென்னு சொன்னால் அது ஒரு பொறாமை உணர்வாக மாறுது. சப்போஸ் என்னென்னு சொன்னால், அந்த கடன் வாங்கி நம்மகிட்ட கடன் வாங்கினவரே இந்த நிலைக்கு வந்தான்னு சொன்னால், நாம் இது நாமளும் முயற்சி பண்ணனா இதோடையும் பெருசாக வந்துடலாமேன்னு சொல்லி நீங்கள் அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதே உணர்வு வந்து உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக மாறிடுது. அப்போ நீங்கள் எடுத்துக்கிடுற பொறுத்து இருக்கு. ஒரே உணர்வு தான், ஒரு டிஸ்டர்ப் ஃபீலிங் தான், அவரை பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்ப் ஃபீலிங் ஏற்படுது. அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா பொறாமை உணர்வாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அது வந்து உந்து சக்தியாக மாறி உங்களை செயலுக்கு தூண்டுது. அப்போ பொறாமை உணர்வுங்கிறதுலாம் வந்து நமக்கு ஏற்பட்ட உணர்வை பிளாக் பண்ணுறனால வரக்கூடியது. இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒருத்தன் வந்து பார்த்து ஒரு கத்தியை காட்டி மறிக்கிறான், உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஃபீலிங் வருது. இப்போ அவன் கத்தியை காட்டி மறிக்கிறவன் வந்து பெரிய ஜெஜாண்டிக் ஃபிகராக பெரிய ஒரு இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், உடனே அவனை இவனை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலையில் வரும்பொழுது, அப்போ நமக்கு அவனை பார்த்தா ஒரு பயம் ஏற்படும். இப்போ அந்த இப்படி கத்தி காட்டி மறைக்கிறவன் வந்து ஒரு சின்ன பையன்னு நினைக்கலேன், ஒரு 10 வயசு பையன் கத்தி காட்டி இந்த பகுதியில் போகக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறான்னு சொல்லி சொன்னால், அப்போ என்ன நீனா ஒரு இப்போ ஃபூனி ஊதி விட்டா போயிடுவாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ அவன் கத்தி காட்டி மறைக்கும் போது டிஸ்டர்ப் ஃபீலிங் தான் வருது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த டிஸ்டர்ப் ஃபீலிங் வந்து பயமாக வர்றதில்லை, அப்போ அவன் மேலே ஒரு கோபமாக வருது. அப்போ ஒரே ஃபீலிங் வந்து அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம பிளாக் பண்ணி நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுது அது வந்து பயமாக வருது. அதை நம்ம டேக்கிள் பண்ண முடியும்னு நினச்சி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், பாசிட்டிவாக நம்ம எடுத்தோன்னு சொல்லி சொன்னால் அது கோபமாக மாறுது, வேற ஒரு பரிமாணத்தை எடுது. அப்போ எல்லா உணர்வுமே வந்து இந்த மூலத்தில் இருக்கிறவுடைய தன்மை வந்து அதை நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கு அந்த மாதிரி மாறிடுது. அப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவு தான் அதுக்கு பொருள். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிடுறோமோ அந்த மாதிரி அதை எடுத்து
வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். தீக்கிறதுக்கு மற்ற எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அரசியல் கூட்டத்துக்கு போகலாம் அல்லது இதையோ ஒன்று தேடி போகலாம். அங்கெல்லாம் போகாம வாழ்க்கையினுடைய பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஆன்மீகத்துலதான் வழி இருக்குன்னு எல்லாரும் வந்திருக்கோம். சில பேர் கூடியிருந்தாலும் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் தர்க்கம் தான் வந்துகிட்டே இருக்கு. என்னால ஏற்றுக்கொள்ள முடியல நீங்க சொல்ற பதில. இன்னொன்று எனக்கு மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நம்ம திருப்பி திருப்பி அறிஞ்ச கேள்வி கேட்டோம்னா நம்ம எதுவும் தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பய வேற இருந்துட்டு இருக்கு. வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை சொல்ற சாதாரணமா துன்பம் ஒரு வேலையில சிரிங்கன்னு சொல்றாரு, அவரு ஞானி மாதிரி சொல்றாரு. ஆனா ஒரு பாலுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு கேட்கிறாங்க. ஒரு பயமான ஒரு ஒரு ரொம்ப நம்மளுடைய வேண்டியப்பட்டவர் சாகப்படைக்கு கிடைக்கும் போது நம்மளால சிரிக்க முடியுமா, கடந்து போக முடியுமா? முடியல. இது தீக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்மீகத்தில் வழி இருக்கான்னு கேட்டு வரோம். இப்ப இதுல அறிவு ரீதியா நம்ம கையாளுறது என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு அங்க ரைட்டே கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டதான். அதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாதுங்கிற மாதிரி. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு தானியம் இருக்குது, ஒரு ஒரு கோதுமையோ அல்லது அரிசியோ இருக்குது. அரிசியை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே கொட்டுறோம். கொட்டணுச்சுன்னா அந்த பாத்திரத்தில் அந்த அரிசி அப்படியே கூம்பு மாதிரி அப்படி கூம்பி நிற்கும். இப்போ நம்ம அதை லெவல் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னா, அந்த பாத்திரத்தை லேசாக ஷேக் பண்ணணும்னு சொன்னால் அந்த கூம்பு மாதிரி இருக்கிறது அப்படி லெவல் ஆயிரும். இப்போ இது நம்ம அரிசி தானியம் இப்படி கொட்டுறதுக்கு பதிலாக ஒரு தண்ணியை கொட்டுறோன்னு வச்சுக்கோங்க. தண்ணியை கொட்டும் பொழுது அந்த இடத்துல அலை அலையாக வரும். நீங்கள் அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தை அசைச்சிங்கன்னு சொன்னால் சரியாகுமா? ஒன்றும் செய்ய வேண்டியது, சும்மா அந்த பாத்திரத்தை வச்சுட்டா தன்னாலே சரியாகும். இந்த மனசுங்கிறது அப்படி தான். இப்போ நம்ம வந்து புற பிரச்சனைகள்லாம் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது, நாட்டுக்கு வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. அது நீங்கள் அதை சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாம் ஏதாவது செஞ்சால் தான் அது சரியாகும். இந்த புற பிரச்சனைகள்லாம் நம்ம செஞ்சு தான் சரி பண்ணணும். இந்த அகப்பிரச்சனை மட்டும் நம்ம எதாவது செஞ்சோன்னு சொன்னால் அது சரியாகவே ஆகாது. இன்னும் கொஞ்சம் ரினியூவல் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவு நம்ம சீரமைக்க முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதும் நம்ம கண்டுபிடிப்பு. நம்ம கண்டு அதை சீர் பண்ண முடியும் முடியும்னு நம்ம நினச்சிட்டே இருக்கிற வரைக்கும் அது வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தை நீங்கள் ஆட்டி ஆட்டி அந்த அலையை சரி பண்ணுற மாதிரி தான் அது. அது சரியாகவே ஆகாது. நீங்கள் ஆட்ட ஆட்ட அது சரியாகிட்டு தான் இருக்கும். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மனசு நம்ம கடந்து போக முடியல. அறிவுக்கு தெரியும் இந்த இடத்துல நாம் இப்படி செயல்பட்டால் இந்த பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அறிவுமே இயல்பால் நாம் பழக்கப்பட்டு குழந்தைகளிலிருந்து நாம் மனதில் இயல்பு நிலைதான் மேலும் இருக்கிறது. ஐயா ஒரு சூரிய பிரகா ஊர் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன உதாரணம் எழுதியிருந்தேன். ஒரு துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து மிக திறமையாக சுடக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருத்தர், அதனால் எல்லாமே சுட முடியும், மிக திறமையாக சுட முடியும் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு இயல்பு இருக்கு. அவர் வீட்டில் ஒரு திருடன் வந்தபோது துப்பாக்கி கிட்ட கையில் கொடுத்தார். ஏன் சுட்டுருக்கலாமே, மிரட்டியிருக்கலாமே, அல்லது வேற ஒரு கையாண்டு இருக்கலாமே. ஏன் அவருக்குள்ள உள்ள பய இயல்பு கையில கொடுத்தார். இந்த நிலையில நமக்கு ஒரு கோபம் வருதுன்னா விட்டுறலாம். இன்றைக்கு நான் அனுபவ ரீதியாக உங்க கருத்துக்களை நான் படிச்சுட்டு இயல்பான வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்றேன், அது சரியானு கூட நான் புரிஞ்சுக்கிட்ட சரியான ஐயா சொன்னா கூட பரவாயில்ல. பேருந்துல வந்துட்டு இருக்கிறேன். இது நான் பார்த்த நிகழ்ச்சி, கொஞ்சம் கலந்து சொன்னா கூட நினைச்சு பாருங்க. வரும்போது ஒரு குழந்தை, அதாவது ஒரு பையன் குறுக்க வந்துட்டான். டிரைவர் திட்டிட்டே கொஞ்சம் திருப்பிட்டு ஓடிட்டு வந்துட்டார். அந்த இடம் ஒன்றும் நடக்கல. ஒவ்வொரு அடியும் அந்த ஓட்டுநருடைய கவனம் ஓட்டுல இருக்கே தவிர அந்த குழந்தைகளுடைய நினைவு அந்த இடத்துல இல்லை. அதையே திரும்ப நினைச்சுட்டே இருந்தாருன்னா கவனம் சிதறி முகத்தில் எழுந்துட்டோம்.
அவருடைய பயிற்சியில கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்திலேயே அவர் வராது. அது அவருடைய பயிற்சியா இருக்கும். ஆனா அதே சிலத்துல கீழே இறங்கி யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அந்த நினைவுகள் வந்து அவர் கோபப்படாது. ஏன் இந்த இடத்துல கோபத்திற்கு மனதை வேறு நிலைக்கு மாற்றலாமே, ஏன் அவர்களும் இருந்த இயல்பு அவருக்கு அந்த இயல்பு நிலை வருது. அந்த இயல்பு வந்து நம்ம அறிவு அந்த இயல்பு நிலைக்கு போகாத நிலை இருந்தால் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அப்ப நமக்குள்ள இயல்பு இருக்கு. எனக்கு இதெல்லாம் புரியுது. ஒருத்தர் கோவிக்கிறாரு, திரும்ப அவர்கிட்ட கோவிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. அலைகளை அதுவும் இருக்கா, அதுவே ஒரு அலை வினாடியில் எப்படி வந்ததோ அப்படி போயிடும். எனக்கு தெரியுது, இப்ப தெரியுது, நல்லாவே தெரியுது. ஆனா அந்த நிலையில் என்னுடைய இயல்பு மேலோங்கி வரும்போது அந்த அறிவை மறைத்து விடுகிறது. நியாயப்படுத்திடுறீங்க அல்லது கோபம் வந்து வேண்டாம்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஏதோ ஒன்று பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நம்ம அந்த இதை வந்து ரினியூவல் பண்ணிடுறோம். அப்போ நம்ம அறிவு வந்து அந்த இடத்துல நம்ம சீரகங்க ஒன்றும் இல்லைன்னா நம்ம அங்கே அது தன்னாலே போயிடும். அது ஏன்னா அடுத்த கட்டத்து இப்போ நான் செயல் எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது, உணர்வு நம்ம கையில் இல்லை. உதாரணமாக அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்ம கோபம் வந்ததுன்னா நம்ம கையில் கிடையாது, ஆனால் செயல் நம்ம கையில் இருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு அன்பருக்கு நேர்ந்த நிகழ்ச்சி, அவர் எப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரிய நபர். அவர் நிறைய அவரோட சண்டை சச்சரவுகளோட இருந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நூல்களை படித்து இந்த அணுகுமுறைகளுக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கிட்டார். சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்த நிலையில் தன்னுடைய இதுகளெல்லாம் விட்டுட்டார். ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் இருக்கும்போது ஏற்கனவே அவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து அவர் ரூமில் புகுந்து அவரை கன்னத்தில் அரைஞ்சிடறோம். அரைஞ்ச உடனே இவருக்கு வந்து அவனை இந்த ரூமில் வச்சு அவனை க்ளோஸ் பண்ணி நண்டிதான்னு சொல்லி ஒரு கொலவெறி அவருக்கு அந்த ஆளுக்கு நம்ம ஆளுக்கு ஏற்படுது. ஏற்பட்ட உடனே ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நீ அடிச்சிட்டார்லப்பா சந்தோஷம் தானே, சரி போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஏற்பட்டது கொலவெறி, ஆனால் அவர் செஞ்சது வந்து அடிச்சிட்டார்லா சரி போயிட்டு வான்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், நான் எத்தனையோட கோவப்பட்டுருக்கிறேன், நான் இந்த இடம் மாதிரி நான் கோவப்பட்டதில்லை, இதை மாதிரி அதிகமான கோபம் எனக்கு வந்ததே இல்லை, இதுக்கு மேலே கோபம் வந்திருக்கு, இந்த இடம் எனக்கு கொலவெறியே வந்தது, ஆனால் நான் வந்து சரி போயிட்டு வான்னு சொல்லி மன்னிச்சு அனுப்பி விட்டேன், இது என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ இது உண்மையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்வுகளும் நடக்கும் பொழுது நம்ம அறிவு வந்து நிதானமாக செயல்படுறதுக்குள்ள தகுதி நம்ம அறிவுக்கு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த நிதானத்தை நம்ம எடுக்கிறதில்ல. இது எல்லா உண்மையில் அவருக்கு கோபம் ஏற்படும் போது ஒவ்வொரு இடம் கோபம் ஏற்படும் போதும் கொலவெறி தான் ஏற்பட்டுருக்கு. ஆனால் அவர் வந்து அதை ரெகனைஸ் பண்ண முடியல. இந்த இடம் அவருக்கு நிதானம் கிடைச்சதுனால தான் தனக்கு அந்த கோபத்தை நிதானம் பண்ணி அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு ஏற்பட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நிதானம் இருந்ததுனால அதிலிருந்து அதுக்கு உட்படாதபடி அதை சாமர்த்தியம் வேறு மாதிரி டீல் பண்ணக்கூடிய ஆற்றல் கூட அவருக்கு டெவலப் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னால் ஏற்பட்ட கோபத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, கோபம் ஏற்படும் போது உடனே கையில் எடுத்து பாஞ்சிடுற நிலையில் வரும்பொழுது அவர் நிதானமாக பார்க்குறதுக்கு இங்கே நேரமே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து நாங்கள் தனக்கு ஏற்பட்ட கோபம் எப்படிப்பட்ட கோபம்னு சொல்லி பார்க்கக்கூடிய தன்மை கூட இல்லாமல் போச்சு. இப்போ தான் நினச்சோம்னா அவருக்கு பார்க்கக்கூடிய தன்மை ஏற்பட்டனால அது வந்து கொலவெறி நீட்டு தருது. ஆனால் ஒவ்வொரு இடம் ஏற்படும் கொலவெறி தான் ஏற்பட்டுருக்கு. ஆனால் அதை பார்க்கக்கூடிய அவசியம் அவருக்கு ஏற்படலை, எடுத்தார உடனே பாஞ்சிடுறாருங்கும்போது அதில் இது இல்லை. அப்போ எல்லாமே என்ன சொன்னால், நம்ம அறிவுக்கு அந்த அளவுக்கு நிதானம் இருக்குது.